என்ன ஆச்சுன்னா மாப்பிள்ள வீட்டுல எல்லாரும் வந்துருவாங்க அப்பவே சொன்னேன் இன்னும் வரக்கணும் சரி சரி வந்தா சேர் எடுத்து போட்டு உட்கார வைங்க இப்போ எல்லாரும் ஒரு ஒருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க நான் கேக் ஆர்டர் பண்ணிருந்தேன் அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வள்ளி கொஞ்சம் சேர் எடுத்து போடு சரியா இப்போ எல்லாரும் வந்துருவாங்க என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணும் சரி நம்ம போய் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஏய் சாரதி இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வரப்போகிறாங்க போறாங்க நான் இந்த மாதிரி ட்ரெஸ் இது வரைக்கும் போட்டதே இல்லைடா எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுடா உன் ட்ரெஸ் கூட தான் இருக்கு சாரதி ஆமாண்டி நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு சரி விடு எவ்வளோ தான் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் உட்காருங்க உங்களுக்கு தாங்க கால் பண்ணேன் நீங்களே வந்துட்டீங்க சீக்கிரமா வந்திருக்கலாம்ல இவ்வளோ லேட்டா வாங்க பாயம்மா வாங்க வாங்க உங்க புடவை ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி புடவைலாம் எங்கே எடுக்கிறீங்க நானும் இந்த மாதிரி புடவை தான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் அடுத்த தடவை எடுத்துட்டு வரலாம் ஏ இந்த மாதிரி சேவை எல்லாம் இங்கே கிடைக்காதம்மா கொழம்புலேருந்து என் தம்பிம்மா வந்து அமுச்சு விடுவான் உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் அடுத்த தடவை வரும்போது ரெண்டு புடவைய சேர்த்து அனுப்பிச்சுட சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்பில் டிசைன்லாம் அனுப்பிச்சு விட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாத்துக்கிறேங்க சரி பாய்மா ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போது வீட்டுக்கு வரேன் அப்போ பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் சரி பாய்மா நின்றுட்டே இருக்கா போய் சேர் இருக்கு பாருங்க அங்கே உட்காருங்க பாய்மா அடியா தள்ளுடி வந்தோட போய் சேருக்கு மேலே ஏறி நின்றுக்குருவா அங்கிட்ட இன்னொரு சேர் இருக்கு பாரு அதை எடுத்து போட்டு உட்காருப்போ ஈ சாரதி அஞ்சலி உங்கள் ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லையே அழகாக இருக்குப்பா சேர்லாம் போட்டு நல்லா வீட்டிலலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களே வா சொன்னா போய் உட்காருவா ஈ ஹாய் அர்ச்சனா எப்படி போகுது மேரேஜ் லைஃப்லாம் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தே மாயா எப்படி இருக்க வா வா உட்காரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இன்னும் அப்படியே தான் இருக்க போல இருக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கியா ஆமாம்ச்சுண்ணா ஆனால் நீ மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டியாக ஆகிட்டப்பா அக்கா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னு பேசிகிட்டே நின்றுடுவீங்களே சரி வாங்க போய் உட்காரலாம் ஏ பாலு சாரதி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானோ தெரியல மல்லி எல்லாரும் வந்துட்டாங்க கேக் வெட்டிடலாம் டைம் ஆயிடுச்சு சாரதி அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கேட்ட சாக்லேட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் ஐஸ் சாக்லேட் கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே கட் பண்ணிடலாமா ஏய் அஞ்சலி இந்தா கேக் சாப்பிடு இரு வாயில் பூசி விடுத்துறேன் அப்பா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க அம்மா இந்தாங்க அத்தை கேக் சாப்பிடுங்க பாட்டி இந்தாங்க கேக் சாப்பிடுங்க சரி சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூடு கீழே தட்டில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு அவங்களுக்கும் எடுத்துக்கூடு ஈ எல்லாரையும் எடுத்துக்கோங்க சாக்லேட் கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள நீங்களும் கேக் எடுத்துக்கோங்க மாப்பிள்ளை இந்தாங்க எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க கேக்கு மேடம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது எடுத்துக்கோங்க பயமா இருந்தாங்க கேக்கு கேக் எடுத்துக்கோங்க நான் சொன்னாக்கா எப்படி இருக்கீங்க நாக்கீங்களா இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க நான் மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோவா ஆ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சரிம்மா சரிம்மா சாரதி நீ என்கிட்ட கேட்ட ஒரு கிஃப்ட்டு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தா இது அப்பாவோட கிஃப்ட்டு ஓகேவா அப்புறமா பிரித்து பாரு சாரதி இதுல பெரிய கிப்ட் ஒன்று இருக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா இந்த சாரதி அத்தை உனக்காக ரொம்ப கியூட்டான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பிரித்து பார்த்துட்டு அத்தை கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரியா மாமாவும் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மாமா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு இந்தா சாரதி இது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது உள்ள கிஃப்ட் பிரிச்சு பாரு சரியாப்பா சாரதி இந்தாடா என் செல்ல பேராண்டிக்கு பிடிச்ச மாதிரி இதுல உள்ள ஒரு பொருள் இருக்கு பிரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டிகிட்ட சொல்லுவ பாரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறேன் இப்ப சாரதி வெளிநாட்டுல இருந்து வந்த கிஃப்ட் இது உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கியிருக்கிறேன்ப்பா பிரிச்சு பார்த்துட்டு சொல்லு சரியா அந்த பாயமா கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு சரியாமா சாரதியோட ட்ரெஸ் அழகா இருக்குல்ல

சாரதி இந்தாடா இதுதான் என்னோட கிஃப்ட்டு இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் இல்லை என்ன இருக்குன்னு கண்டிப்பா ஓபன் பண்ணி பாரு நீ போன பர்த்டேக்கு எனக்கு கொடுத்தல அதே மாதிரியே உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்டா ஏ சாரதி இந்தாடா எங்களுடைய ரெண்டு பேர் கிஃப்ட்டு இருக்கு இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ கிப்ட் கொடுக்குறாண்டியா உனக்கு பால் பாரு கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் கொடுக்குறான் நம்மளாம் தானே கொடுத்தோம் ரெண்டு கொடுத்துருக்கா ரெண்டு சூப்பராக இருக்கும் அம்மா நீ என்னன்னே தெரியல பாரு பேக் பண்ணியிருக்கதே அழகாக இருக்குல்ல சரி சுகர் என்ன எடுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியலையே அவனும் ஏதோ கொடுக்குறான் நீ சீக்கிரமாக நம்ம பிறந்தாலும் வந்தால் நல்லா இருக்கும் நீ நிறைய கிஃப்ட்லாம் நீ அந்த பாய்மா பொண்ணு கூட ஏதோ கொடுக்குது அவங்க அம்மாவும் கொடுத்தாங்க ஆ ஐஷா பொண்ணும் கொடுக்குது